இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாலிட்டியில் பற்றி பார்க்க போகிறோம். காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இண்டிபெண்ட் சார்ஜ், பார்லிமெண்ட் வந்து பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஆர்டிக்கிள் வந்து 79 to 122. இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ராஜ்யசபா வந்து என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 80 டீல்ஸ் வித் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் இன்டைரக்ட் எலெக்ஷன் நடத்துவாங்க. ராஜ்யசபாவில் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 250 238 வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மெம்பர், 12 வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ். இது வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவார். இப்போ ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 245 229 வந்து ஸ்டேட்ஸ், 4 மெம்பர்ஸ் வந்து எங்கே அப்படின்னா டெல்லியில் 3 மெம்பர் இருக்காங்க, புதுச்சேரியில் 1 மெம்பர், மிச்சம் 12 வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ். யூனியன் டெரிட்டரியில் டெல்லி அண்டு புதுச்சேரியில் மட்டும்தான் எம்பிஸ் இருப்பாங்க. இன் ஸ்டேட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிஸ். இன் யூனியன் டெரிட்டரிஸ் மெம்பர்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் அன் எலக்டோரல் காலேஜ் எஸ்பெஷலி கான்ஸ்டியூட்டட் ஃபார் திஸ் பர்பஸ். ஷெட்யூல் 4 டீல்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ராஜ்யசபா இஸ் எ பெர்மனன்ட் அண்ட் கண்டினியூங் ஹவுஸ். 6 இயர்ஸ் எவ்ரி 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் ரிட்டையர் அட் த எக்ஸ்பீரி ஆஃப் எவ்ரி செகண்ட் இயர். 2 வருஷத்துக்கு ஒரு திருப்பு 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பீரி ஆயிடுவாங்க. லோக்சபா வந்து ஆர்டிக்கிள் 81, லோக்சபாவில் டைரக்ட் எலெக்ஷன், மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னா 552. அதில் வந்து 550 வந்து ஸ்டேட்ஸ், 2 வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ். அந்த 550 530 வந்து ரெப்ரசன்ட் ஸ்டேட், 20 ரெப்ரசன்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோனா 545, அதில் ஸ்டேட்ஸ் வந்து 530, யூனியன் டெரிட்டரிஸ் 13, நாமினேட்டட் மெம்பர்ஸ் 2. தேங்க்யூ.